நல்ல வேளை தோனி அடிச்ச சிக்ஸ்ல விடுதலை கிட்ட நம்ம வாங்கின அடியை எல்லாம் மறந்துட்டாங்க. என்னோட விடுதலை எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்லியிருப்பேன்ல, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய பெரிய டேரக்டர்ஸ் மேலே இருந்த ஈர்ப்பே போயிருச்சுன்னு. அது ஏன்னா மித்த டேரக்டர்ஸ்லாம் ஒரு 50-60% தான் அவங்களோட ஸ்க்ரீன் பிளேலேயே ஒர்க் பண்ணுறாங்க. மிச்சத்துக்கு இந்த ஸ்க்ரீனில் நடிக்கிற ஆக்டரோட ஃபேண்டமே காப்பாற்றிடும். இப்படி ஒரு ஆக்டரை வச்சு இந்த சீனை இவ்வளோ எலவேட் பண்ணால் போதும், ஒரு 10 பேர் கத்த ஸ்டார்ட் பண்ணால் அதை புரிஞ்சுட்டு மித்தெல்லாம் கத்த ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சீனை ஒர்க் அவுட் ஆயிரும்ன்ற மோடில் நிறைய பேர் படம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த ஆக்டர் அந்த சீனை நடித்ததுனால தான் அந்த சீன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா, படம் பார்த்த எல்லாரும் படத்துக்குள்ளேயே போகலன்னு அர்த்தம். படம் பார்த்த எல்லாருமே அந்த ஆக்டரை ஒரு கேரக்டரா பார்க்காம அந்த ஆக்டராவே பார்த்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா சார், இப்ப விக்ரம்ல ஆண்டவருக்கு பதிலாக சூரிய நடிச்சிருந்தா படம் ஓடி இருக்குமா அப்படின்னா நம்ம கேட்க முடியாது. ஏன்னா எந்த கேரக்டர்ல யார் நடிக்கணும்னு ஒரு இது இருக்குல்ல. இப்போ விக்ரம் படத்தை லோ பட்ஜெட்ல எடுக்கிறோம்னு வைங்க, ஆண்டவருக்கு பதிலாக ராஜ்கிரண் அவர்களை போடுவோம், விஜேஎஸ்க்கு பதிலாக விமல் அவர்களை போடுவோம், நம்ம ஃபாஃபாக்கு பதிலாக ஒரு ஹரிஷ் கல்யாணியோ இல்ல ஒரு கவினையோ போட்டு படத்தை எடுத்திருந்தா அந்த படம் என்ன ஆயிருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஸோ லோக்கி ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இப்படி ஒரு கம்மி பட்ஜெட்டில் படம் எடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே வளச்சிருவார். இப்போ விக்ரம் செகண்ட் ஹாஃபில் ஒரே வீட்டில் 3 ஃபைட்ஸ் வரும்ல, அதெல்லாம் கமல் சார் அந்த பிஜிஎம்ல அந்த மொமெண்ட்டில் இருக்காருன்றதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சே தவிர, அந்த சீனில் ராஜ்கிரண் அவர்கள் நடிச்சிருந்தா இப்படிலாம் ஃபேண்டஸியாக ஃபைட் சீன்ஸ் வச்சு ஸ்டார்டவமை காட்டி ஸ்க்ரீன் பிளேயை ஒப்பேற்ற முடியாது. நமக்கு அது ரொம்ப மொக்கையாக கூட இருந்திருக்கலாம். இப்போ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பெரிய ஆக்டருக்கு சீன் எழுதுறப்போ அதில் கம்மியான மெடக்கடலும் அதே சீனில் ஒரு நார்மலான ஆளை நடிக்க வச்சு அதுக்கும் தியேட்டரில் அதே விஷயத்தில் வர வைக்கணும் அப்படின்னா, அப்போ ஸ்க்ரீன் பிளேல லிபர்ட்டிஸ் இருக்காம இன்னும் சின்சியரா இவ்வளவு போதும் மிச்சத்தை அவரோட ஃபேன்ஸ் கத்திடுவாங்கன்ற எண்ணத்துல இல்லாம ஜஸ்ட் அந்த ஆக்டர்ஸ் ஒரு டூல் மாதிரி மட்டும் வச்சு அவங்க கிட்ட இருந்து கிரேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி அந்த ஸ்க்ரீனை ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும். அதில் நான் ரைட்டர்ஸ்க்கு இருக்கிறதுல ஈஸியான வேலை எது தெரியுமா, அந்த படத்துல பெரிய ஹீரோ இருக்காருன்னா அவருக்கு பில்டப் சீன் எழுதுறதுதான். மக்களே அப்படியே கையை காட்டணும், காலை காட்டணும், அவரோட வண்டி டயரை காட்டணும், அப்புறம் முடிய காட்டணும், கண்ணை காட்டணும், அப்புறமா முகரையை காட்டணும், இது எல்லாத்துலயும் ஸ்லோ மோஷன்ல வேற காட்டணும்ன்ற மாதிரி ஃபார்முலால எழுதிட்டா போதும். இந்த ஃபேன்ஸ் அப்ரண்டிஸ் கத்தி சீனை ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்கன்ற மென்டாலிட்டியில தான் நிறைய டேரக்டர்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்முலாவெல்லாம் முன்னாடி ஹீரோயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ இன்னும் சோம்பேறித்தனமாகி ஹீரோஸ்க்கும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாம் பில்டப் சீன்ஸ்ல ஒன்றும் பெருசா மெனக்க சும்மா ஹீரோஸோட ஸ்டார்டமா மட்டும் யூஸ் பண்ணி சீன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிரலாம் யோசிச்சிட்டாங்க அப்படின்னா ஆக்டர்ஸ்னால தான் எல்லாமே ஆகும், அப்புறம் ஆக்டர்ஸ் காண்டி தான் எல்லாமே ஆகும், அப்புறமா ஆக்டர்ஸ் நினைக்கிறது தான் எல்லாமேன்ற மோடுக்கு வரும். அப்படி ஒரு மோடு வர்றதுனால தான் நல்ல ரைட்டர்ஸ் மெனக்கெட்டு எழுதுற ரைட்டர்ஸ் எல்லாம் ஆல் ஆக்டர்ஸ் ஆர் ஓவர் ரேட்டட்ன்ற லைனை சொல்றாங்க. பட் ஆக்சுவலா ஓவர் ரேட்டடா அவங்க ஆகல, நாம தான் அவங்கள ஓவர் ரேட்டட் ஆக்குறோம். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆகி விட்டீங்க. ஈகோ அவன் மோக்க பாரமா நாடி 2000 வாரிஸ் விஸ்வாசம் பேட்ட மாதிரி படங்கள்லாம் ஹிட் ஆகுது. அதனால லோக்கி நான் ஒரு ஃபேமிலி கதை எழுத போறேன்னு போயிட்டா நல்லா இருக்குமா, இல்லனா விஜய் சார் நம்ம லோக்கி கிட்ட லியோலாம் வேணாம் ஒரு ஃபேமிலி கதை ரெடி பண்ணிட்டு வான்னு சொன்னா நல்லா இருக்குமா? அப்படிலாம் நடக்காது. பட் சொல்றேன், உங்களுக்கு இந்த மாதிரி பாயாசம் தான் பிடிச்சிருக்கு, அப்ப இதே மாதிரி இன்னொரு பாயாசத்தை போட்டுடலாம் அவங்க நினைக்கலாம்ல. நமக்கு ஒரு கடமையும் இருக்கிறது, எப்படி சிறந்த படங்களை தூக்கி பிடிக்கிறோமோ அதே போல் சிறப்பில்லாத படங்களை நாம் அதற்கான இடத்தில் வைக்க வேண்டும். ஸோ நீங்கள் மோசமான படம் இது டப்பான்றதை சொல்லியே ஆகணும். நல்ல படங்களில் புரியாதவங்களுக்கு அதை ஜெயிக்க வைங்க. தப்பான படம் பண்ண பண்ணாலும் தப்பான படம் இருந்தா ஜெயிக்க வைக்காதீங்க, ஓட வைக்காதீங்க. தயவு செஞ்சு நல்ல படம் பண்ணா மட்டும் அதை ஜெயிக்க வைங்க, பரவாயில்ல. இதை தான் நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்ச விஷயம். அண்ட் போன போலா ரோஸ்ட்டுக்கு நீங்க ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஆனந்தமாக உள்ளது. பட் அதுல ஒரே ஒரு பாசிட்டிவை மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன், அதாவது அந்த போலான்ற தில்லி கேரக்டர் அவ்வளவு சூப்பரா நம்ம விஜய் தேவகன் அவர்களுக்கு செட் ஆயிருந்துச்சு. அந்த ஆளும் நல்ல பயங்கரமா நல்ல பெர்ஃபெக்டா நடிச்சிருந்தாப்ல, எத்தனை வருஷமா ஃபீல்டில் இருக்காப்ல. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த நடிப்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நடிப்பு மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு வீடியோவை முடிக்கிறேன். சப்ஸ்கிரைப், வணக்கம். என்ன சொல்ற ஆஸ்கல் எப்படி அவனுக்கு எப்படி எல்லாம் தோணுது? பொட்டு மூக்குத்தி லிப்டி கொண்டையில வச்சிருக்கீங்க, தோணாது.